செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் நடந்த பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்ச்சியில் பங்கேற்க பழங்குடியின மக்களுக்கு காவல்துறையினர் அனுமதி அளிக்காத சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சென்னைக்கு வந்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக பல்லாவரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பழங்குடியின மக்கள் ஆவலுடன் வந்தனர். ஆனால் போலீசார் அவர்களுக்கு அனுமதி மறுத்துள்ளனர். இதனால் அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். தங்களை அனுமதிக்காதது வேதனை அளிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கிட்டதான் இருக்கிறோம், பல்லாவரத்தில் தான் இருக்கிறோம். இங்கே மோடி கிட்டதான் எங்களுக்கு வந்து அலைஞ்சு கொடுக்கல, பார்க்க முடியல. முப்பேட்லேருந்து, திராம்பூர்லேருந்து, கோட்டுப்படுறதுலேருந்து, வந்தவாசிலேருந்து, செஞ்சிலேருந்து எல்லா குறிகள் வந்து பார்க்குறாங்க, நம்மளுக்கு அலைஞ்சு கொடுக்கல. இதற்கிடையே இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். அப்பொழுது மேடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினார். அவர் பேச்சு முடிந்ததும் பெரும்பாலான திமுகவினர் மைதானத்தை விட்டு வெளியேறினர். அவ்வாறு வெளியேறிய திமுகவினர் முதலமைச்சர் பேச்சை தான் கேட்க வந்ததாகவும், பிரதமர் மோடி பேச்சை அல்ல என்பதாகவும் கூறி சென்ற சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக மேடையில் பிரதமர் நரேந்திர மோடி பேசிய போது பெரும்பாலான இருக்கைகள் காலியாக இருந்தன. இதற்கிடையே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள காலதாமதமாக வந்த பாஜகவினரை மைதானத்திற்குள் போலீசார் அனுமதிக்க மறுத்ததால் பாஜகவினர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது ஒரு புறம் இருக்க, விளையாட்டுத்திறனில் பல்வேறு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் மது போதையில் இருந்த கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜகவை சேர்ந்த இளைஞர்கள் 3 பேர் அங்கிருந்து பெண்களை கிண்டல் செய்ததாக கூறி அவர்களை பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் பிடித்து பல்லாவரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். இதுகுறித்து அறிந்த பாஜகவினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து 3 பேரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.